வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம், எங்கள் சந்தையில், அதாவது எங்கள் ஊரில் போட்ட சந்தையில் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இந்த வீக் வந்து ஆக்சுவலாக என்னோடய பிளான் வந்து 3 டேஸ் குழம்பு வைக்கிற மாதிரி, 3 டேஸ் வந்து வெரைட்டி ரைஸ், ஒரு நாள் நான்வெஜ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். அண்டு ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு பட்டாணி குழம்புக்கும் வச்சுக்கலாம், அண்டு உருளைக்கிழங்கு ரைஸ் அதுக்கும் வச்சுக்கலாம், அதுக்காக இது வாங்கியிருக்கேன். அண்டு தேங்காய், தேங்காய் எனக்கு கண்டிப்பாக வேணும் எல்லா நாளுமே, ஏன்னா நான் தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துக்குவேன், அதனால் தேங்காய் 4 தேங்காய் வாங்கியிருக்கேன். அண்ட் மொச்சக்கொட்டை, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி செய்கிற மாதிரி இருக்கிற ஐடியாவில் இருக்கிறதுனால சோயாவும் வாங்கியிருக்கேன். அண்ட் பட்டாணி, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் சட்னிக்காக பொட்டுக்கடலை, அண்ட் இது வந்து பொரிச்ச பட்டாணி, இது வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க அவங்களுக்கு பிடிக்கும்னு. அதுக்கப்புறமேட்டு இந்த நெல்லிக்காய், இதை எதுக்குன்னா ஹேர் க்ரோத்துக்காக அண்ட் ஹீமோக்ளோபின் க்ரோத்துக்காக வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த நாட்டு சக்கரை பாகு காய்ச்சி இதை வந்து இட்லி சட்டி ஆவியில் வேக வச்சு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1 வீக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஹீமோக்ளோபின் க்ரோத் ஆகும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் 1st week தான், இந்த டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஒரு நாள் வந்து ஒரே ஒரு டைம் அப்படி சாப்பிட்டேன், எனக்கு அது நல்லா இருந்துச்சு, அந்த டேஸ்ட்டும் பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்ம ரெகுலராக அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் இந்த வீக்லேருந்து ட்ரை பண்ணுறேன். அது எனக்கு எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட அதையும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இது, எக் பிளண்டர். இது வந்து கேக் மேக் பண்ணுறதுக்கு, அண்ட் நான் வந்து அடிக்கடி வந்து இந்த ப்ரெட்டில் எக் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற அந்த இது வந்து செய்வேன், ப்ரெட் டோஸ் வந்து அடிக்கடி செய்வேன். ஸோ அதுக்காக இதை வந்து நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒன்று நான் வாங்கினேன், அது வந்து நாங்கள் வீடு காலி பண்ணி வரப்போ எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன். அண்ட் இது வந்து கிராம்பு, டீ போடுறதுக்காக பட்டை கிராம்பு இலக்காய் போட்டு டீ போடுவேன். ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் கீரை, சுக்கிட்டி கீரை, அது வந்து கீரை வந்து நாளைக்கு நான் ரசம் இல்லைனா சாம்பார் வச்சு கீரை மேக் பொரிச்சிடலான் இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சோப்பு பொடி, இது வந்து 30 ரூபான்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க, 1/2 கிலோ பேக்கெட்டு. ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த பூ வந்து வாங்கினேன். நான் 1st week வந்து நாங்கள் சாந்திகீஸ் போகிறப்போ வந்து ரோஸ் வாங்கிட்டோம், அதுவே எனக்கு இன்னும் 6 பூ பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் நான் வந்து வாங்கினேன். நான் டெய்லி பூ வைப்பேன் ஈவினிங், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் இதுவும் வாங்கியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐட்டம் ஸ்நாக்ஸு, எனக்கு இந்த ஓமப்பொடி இது வந்து ரொம்ப பிடிக்கும். வரக்காப்பி போட்டேன்னா அது போட்டு இது குடிப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பால்கோவா, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த முள்ளு முறுக்கு, அதுக்கப்புறமேட்டு வந்து இது இந்த முறுக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க. ஆக்சுவலாக இதுவும் அதுவும் சேம் தான், என்ன அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், காரமே இருக்காது, இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இவ்வளோ தான் நான் இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கம்மல், இது கூட நான் இன்னொரு கம்மலும் வாங்கினேன். இதை வாங்குறதுக்கு என்னை பக்கம் பக்கமாக டைலாக் பேச வச்சு என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. சரி, நான் கேட்டப்பவே வாங்கியிருந்தால் ஒன்னோட முடிச்சிருப்பேன், இன்னும் கொஞ்சம் ஓவராக பேசினதுனால 2 பில்லை போட்டு தள்ளிட்டேன். ஸோ ரொம்பலாம் இல்லை, 50 ரூபா தான், இது 20 ரூபா. நான் இன்னொரு கம்மல் என் காதில் இப்போ போட்டிருக்கேன், அது வந்து 30 ரூபா தான். அண்ட் எனக்கு இந்த கமல் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாதிரி ரோட்டில் எங்கே போயிருந்தோம் போட்டிருந்தாலும், நான் காலேஜ் படிக்கிற டைம் இந்த மாதிரி டவுன் ஹால் சைடு வந்து நிறைய போடுவாங்க, அப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்து ஒரே மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்குவேன். எனக்கு அந்த மாதிரி இதை பார்த்தோன்னே எனக்கு அது தான் இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் வாங்கணும்னு நினச்சி 2 வாங்கினேன். அண்டு இந்த வீடியோ இன்றைக்கி இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விளாக்ஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் என்னோடய சேனல் பார்த்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.